சமுத்திரக்கனி பூஜாகண்ணன் நடிப்பில் வெளியான சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. உங்க Z5 ஆப்ல எக்ஸ்க்ளூசிவா பாருங்க. கோயம்பேட்ல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7999 only. For bookings call 9840477777. இஸ்ரேல் நாட்டில் எய்லத்துன்ற பகுதியில் டிசம்பர் 12 2021 மிஸ் யூனிவர்ஸ் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. 21 வருஷம் கழிச்சு இந்த விழால இந்தியாவை சேர்ந்த 3வது பெண்ணா ஹர்னா சந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹர்னா சந்து பஞ்சாப் மாநிலத்துல சண்டிகர்ல பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்களோட எஜுகேஷனும் எல்லாமே சண்டிகர்ல தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில சில வருடங்களா தான் பணி புரிஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம யாராதியா பூபாரா மற்றும் பாய்ஜி கட்டங்கே அப்படின்ற படத்திலையும் அவங்க நடிச்சிருக்காங்க. மேலும் இவங்களுக்கு யோகா, டான்ஸ், ஹார்ஸ் ரைடிங் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்பிரேஷன் பிரியங்கா சோப்ரானும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2017 மிஸ் சண்டிகர் மற்றும் 2018 மிஸ் மேக்ஸ் எமர்ஜிங் ஸ்டார் இந்தியா விருதையும் பெற்றிருக்காங்க. இதை தொடர்ந்து 2019 ஃபெமினா மிஸ் இந்தியா பஞ்சாபையும் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2021 நடந்த மிஸ் திவா கண்டெஸ்ட்லயும் டாப் 50 ஃபைனலிஸ்ட்ல ஒருத்தவங்களா செலக்ட் ஆகியிருந்தாங்க. அந்த மிஸ் திவா கண்டெஸ்ட்ல குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சிங் பத்தி பேசுறதுக்காக தன்னோட டாபிக்க செலக்ட் பண்ணாங்க. அந்த கண்டெஸ்ட்ல சின்ன விஷயம் கூட பெரிய மாற்றங்களை கொடுக்கும். இன்னைக்கு நைட்ல இருந்து எக்ஸ்ட்ரா லைஃப் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சா அது பிற்காலத்துல கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட இந்த கருத்துக்கு அந்த கண்டெஸ்ட வின் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. இதனால மிஸ் திவா கண்டெஸ்டையும் இவங்க வின் பண்ணாங்க. இப்போ 21 வருஷம் கழிச்சு இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணா மிஸ் யூனிவர்ஸ் 2021 வின் பண்ணி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2000 லாரா தத்தா பூபதின்ற இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் வின் பண்ணியிருந்தாங்க. 21 வயதான ஹர்னா சந்து இந்தியாவிற்கு பெருமை தந்தது எல்லாராலையும் பாராட்டப்படுது. மிஸ் யூனிவர்ஸ் 2021 ரன்னர் அப்பா பாரகுவா நாட்டை சேர்ந்த நாதியா ஃபெரேராவும் செகண்ட் ரன்னர் அப்பா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த லலேலம் ஸ்வானேவும் வின் பண்ணியிருக்காங்க. 2020 வின் பண்ண மெக்சிகோவை சேர்ந்த ஆண்ட்ரியா மெசா இவங்களுக்கு மகுடம் சூட்டினாங்க. ஹர்னா சந்து இந்த கிரவுன் வின் பண்ண அப்புறம் சக்தே ஃபத்தே இந்தியான்னு சந்தோஷமா கத்தியிருக்காங்க. இந்த அழகு போட்டியோட கடைசி ரவுண்ட்ல இவங்க கிட்ட கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ல இப்போ இருக்கிற பெண்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்கன்னு கேட்டப்போ தங்களை தாங்களே நம்பணும், மத்தவங்களோட தங்களை கம்பேர் பண்ணிக்க கூடாதுன்னு, அவங்க அவங்களோட யூனிக்னஸ் தான் அழகு கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நான் நம்பினனாலதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே கான்பிடென்ட்டாவும் பதில் சொன்னாங்க. பிரபஞ்சத்தின் அழகியா இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் டைட்டிலை வின் பண்ணது இந்தியாவுக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு இந்தியாவை சேர்ந்த பல பிரபலங்கள் சோசியல் மீடியால ஹர்னா சந்துக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க.